அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ. இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள், இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை போன்ற வளர்ந்து வரும் யூடியூபர்ஸ்க்கு உங்களோட முழுமையான ஆதரவுகளை கொடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நகை கடன் தள்ளுபடி தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதை பற்றின முழுமையான விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களில் 6 பவுன் வரை கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் பெற்றவர்களின் விவரங்கள் வந்து சேகரிக்கப்பட்டு வருகிறது. எதுக்காகனு இப்போ பார்க்கலாம். கூட்டுறவு சங்கங்களில் கடந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களில் பொது நகைக்கடன் நிலுவை விவரங்களை கணக்கெடுக்க கூட்டுறவு சங்கத்தின் பதிவாளர் திரு சுப்பிரமணி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து அனைத்து கூட்டுறவு சங்கங்களிலும் 5 பவுன் முதல் 6 பவுன் வரை நகைக்கடன் குறித்த விவரங்களை சேகரித்து வருகிறது. இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் வளர்ச்சி வங்கி, கூட்டுறவு விற்பனை சங்கங்கள், பெரும் பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் ஆகிய வழியாக சேகரிக்கப்பட்ட பொது நகைக்கடன் விவரங்களை இணை மண்டல பதிவாளரின் மின்னஞ்சலில் அனுப்பி வைக்க வேண்டும் எனவும், சென்னை மண்டல கூடுதல் பதிவாளருக்கும் அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார்கள். இது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு சில தகவல் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கூட்டுறவு வங்கிகளில் விதிகளை மீறி பழைய தேதிகளில் நகைக்கடன் வழங்கப்பட்டு வருவதாகவும், நகைக்கடனை அப்படியே அதே வங்கியில் டெபாசிட் போட்டு வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து பார்த்தீங்கன்னா, வாழ் வழியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் வந்து நகைக்கடனை கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு அறிவுறுத்திருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, மார்ச் 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் நகைக்கடை வச்சுருக்காங்களோ அவங்களோட விவரங்கள்லாம் சேகரித்து வந்துட்டுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, யாரோட ஆட்சி அமையும் தெரியாது. ஒருவேளை ஏடிஎம்கேயோட ஆட்சி அமையுதுன்னா கண்டிப்பாக ஜனவரி 31 வரைக்கும் வச்ச நகைக்கடன் வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 6 சவன் வரைக்கும் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இதே டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்கன்னா டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணலை, அதனால் வந்து மார்ச் வரைக்கும் இருக்கும்ட்டு அவங்க மார்ச் வரைக்கும் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 5 பவுன் வரைக்கும் நகைக்கடன் வச்சுக்கிற நகையை வந்து தள்ளுபடி செய்யறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், ஆனால் நகைக்கடன் தள்ளுபடி ஆகிறது தள்ளுபடி தான். அது பார்த்தீங்கன்னா, ஒருவேளை கூட்டுறவு வங்கிகள் மட்டும்தான் இப்போதைக்கு தள்ளுபடி பண்ணுறதா மட்டும் அறிவிச்சிருக்காங்க. பொதுத்துறை வங்கிகள் பற்றி யாருமே எதுவுமே சொல்லலை. அதனால பொதுத்துறை வங்கிகள் வச்சவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும். அதே நீங்கள் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தள்ளுபடி இருக்கும். இந்த நியூஸை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா தினகரன் நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி டேட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.